ஸோ இங்கே நானி பற்றி நம்ம சொல்லவே இல்லை. அஜய் சூர்யா நானி ரெண்டு பேருமே தரமான கிரி. அந்த படம் அப்படியே லைக்காக பார்த்த மாதிரி இருக்கு. நானி வேற கண்டிப்பாக சொல்லணும், டைர் ஒன் ஆக்டர் அவ்வளோதான். சாட்டர்டே ஆனால் வந்து அவர் கோவப்படுவார் அப்படிங்கிற ஒன்லைன் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அதில் எப்படின்னா கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்பி இருக்கிறான். லைக் தமிழில் நெஞ்சமுண்டு நேமுண்டு ஒரு படம் வந்திருக்கும், அந்த படம் அப்படியே லைக்காக பார்த்த மாதிரி இருக்கு. நானி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸு. லைட்டாக நானி ஈகா படம் வந்தது இல்லையா, அதை லைட்டாக ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. நானி சம்மந்தான்ட்டு அதெல்லாம் வேறு லெவலு. அவர் கோவப்படுற சீன்லாம் நம்மளுக்கே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த ஏன்னும் போதெல்லாம் வேறு லெவலு. படம் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு பிடிக்கல, பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு அது மட்டும், மற்றபடி படம் சூப்பர். ஆ எஸ்ஜே சூர்யா வேறு லெவலுண்ணா. எஸ்ஜே சூர்யா இல்லைன்னா லைக் எஸ்ஜே சூர்யா நானி ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படியே எஸ்ஜே சூர்யா நைஸாக நழுவி அப்படியே ஒரு பக்கமாக போயிட்டு ரெண்டு பேருக்கும் அந்த ஃபைட்டில் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நாலஞ்சு தடவை கூட அந்த படம் பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒர்த்து படம். ஆமாம் அதுதான், சனிக்கிழமை கோவப்படுறது தான் படமே. அது வந்து அது கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட் ஓகே தான். அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சென்டிமெண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க, அது நல்லா இருந்துச்சு. பட் அது ஒரு ஃபேண்டசி மாதிரி தான், ஒரு அம்மா கொடுத்த ப்ராமிஸை வந்து மெயின்டைன் பண்ணி அதை ஃபுல்லாக அப்படியே எடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் வேறு லெவலு. மற்றபடி எல்லாம் ஓகே இருக்குது. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் நல்லாயிருக்கு. டேரக்டரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு கம்ப்ளீட்டாக செகண்ட் படம் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கடாக, கொஞ்சம் லேக்ஸ் இருக்குது, பட் ஆனால் நல்லாயிருக்கு படம். இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்லைன், சூப்பரான ஒன்லைன். சாட்டர்டே ஆனால் வந்து அவர் கோவப்படுவார் அப்படிங்கிற ஒன்லைன் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வழக்கம் போல் எஸ்ஜே சூர்யா மாஸ்க் அமைச்சிருக்காப்புல. அந்த மாதிரி அது அதுக்கான ஒரு பேக் இதெல்லாம் நல்லா ப்ராப்பராக வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஜேக்ஸ் பிஜாயோட பிஜிஎம் சூப்பராக இருக்குது. அந்த படத்தோட எலிவேஷனே அந்த பிஜிஎம் தான், செமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஃபிளிக், குட் மூவி. ஸோ நம்ம போர்னால் எனக்கு எதுவுமே போர் அடிக்கலை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஸோ ஜேக்ஸ் பிஜாய் பிஜிஎம் தான் மெயின் ஹைலைட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி கிங் ஆஃப் போத்தை பார்த்துட்டோம், ஜேக்ஸ் பிஜாய் பிஜிஎம். ஸோ அந்த ரேஞ்ச் பிஜிஎம் திருப்பி கொடுத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் இருக்கும், அது டீசெண்டாக போயிடும். உங்களுக்கு எங்கேயே போர் அடிக்காது. இங்கே ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்துட்டுனா தரமாக மாசாக இருக்கும். ஸோ இங்கே நானி பற்றி நம்ம சொல்லவே இல்லை. அஜய் சூர்யா நானி ரெண்டு பேருமே தரமான கிரேட் ஆக்டர்ஸு. அவன் வந்து இப்போ நானி வந்து பெரிய ஆப்ஷன் கிடச்சிச்சு ப்ரோ. பட் நானி எப்படின்னா தெலுங்கில் டைப் டூ ஹீரோ, டைப் டூ ஹீரோ, இப்போ ஒரு ஸ்டார் ஹீரோ ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ எக்ஸலண்ட் மூவி இந்த மூவி. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஸ்மால் கிளைமேக்ஸ் தான். இப்போது எக்ஸலண்ட் ப்ரோ, மொத்தம் ஆக்ஷன் மூவி தான் ப்ரோ. நீ வந்து ஒரு நம்ம ஒரு கதை எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படி இல்லாமல் ஒரு ஆக்ஷன் மூவி, கமர்ஷியல் மூவி, கமர்ஷியல். ஒரு ஹீரோ இருக்கா, ஒரு ஹீரோயின் இருக்கா, அவன் தப்பு பண்ணிட்டாங்க, இப்போ போய் சேவ் பண்ணுறது. ஒரு ஆக்ஷன் எங்கேஜிங்காக எடுத்துருங்க, டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கு. அவங்களுக்கு இதுக்கு சாட்டர்டே மட்டும்தான் கோவம் வருது, அது ஒரு ரீசனு. நல்லாயிருக்கும் இல்லை ப்ரோ. சனிக்கிழமை காமெடி சீன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆக்ஷன் சீன்ஸும் இருக்குது ப்ரோ. சரி, அவன் நானி இப்படின்னா ஒரு ரீசன் இருக்குது ப்ரோ. அவன் சனிக்காலம் மட்டும்தான் எதுக்கு கோவப்படணும், அது ஒரு ரீசன் இருக்குது. அது ஒரு வேலிடான ரீசன் தான், ஏதோ சும்மா இல்லை, வேலிடான ரீசன். எஸ்ஜே சூர்யா ஒரு நல்ல கேரக்டர் ப்ரோ இந்த இந்த மூவியில். இப்போ நம்ம மாநாடு மார்க் ஆண்டனி அப்படி பார்த்தா அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான கேரக்டர் ப்ரோ எஸ்ஜே சூர்யா. ப்ரோ ஹீரோயின் தான் ப்ரோ மீன். ஹீரோயின் இப்போது நிறைய மூவிஸ் பார்த்தனா அதை ஒரு ரெண்டு சாங்ஸ் வச்சுட்டு ஹீரோயின் எண்ட் பண்ணுறது அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ஸ்மால் லவ் ஸ்டோரி இருக்கும். ஹீரோயின் தான் இப்போது ஹீரோ, ஹீரோயின், ஹீரோ வில்லன் எப்படி தேவையோ இந்த மூவியில் ஹீரோயினும் ஒரு மெயின் ரோல் தான். ஸோ அது எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருக்குது. காம்பினேஷன் கான்செப்ட் என்னன்னா, ஒரு சாட்டே தான் அவன் நல்லா அடிக்கிறதுக்கு ப்ரோ. எதுக்கு அடிக்கிறதுக்கு, யார் யார் எதுக்கு அடிக்கிறது தான் படம். அவனுக்கு எந்த, அவன் கொஞ்சம் கோபம் வரும் ப்ரோ. எதுக்கு கோபம் வரும், எதுக்கு அவன் சாட்டை தான் அடிக்கிறது தான் மூவி. போய் பாருங்க, நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பர் ப்ரோ, டைர் ஒன் ஆக்டர் ப்ரோ. இந்த படத்தில் கண்டிப்பாக சொல்லணும், டைர் ஒன் ஆக்டர் அவ்வளோதான். காம்பினேஷன் நல்லா இருக்குது ப்ரோ. கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. நான் நெகட்டிவ் ஷேட்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. எலிவேஷன் நல்ல கரெக்டாக இருக்குது ப்ரோ. ஹீரோக்கு எவ்வளோ கொடுத்துட்டாரு, வில்லனுக்கு கரெக்டாக கொடுத்துட்டார் ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ, கனெக்ட் ஆகுது ப்ரோ, கனெக்ட் ஆகுது. நீ நல்லா போய் பாருங்க ப்ரோ, நல்லா இருக்குது.